வணக்கம் நட்புகளே. போன வாரம் சென்னையில் வந்து தட்டை தூக்குனேன், இன்றைக்கி வந்து பாண்டிச்சேரியில் தட்டு தூக்க போகிறேன். நாங்கள் சாப்பிட்ற இடத்துக்கு வந்துட்டோம், தட்டு தூக்குறதே நம்மளுக்கு வேலையாக போச்சு. காலையில் வந்து காம்ப்ளிமெண்ட்டு சாப்பாடு எங்களுக்கு டிஃபன் அது ரெடி ஆகிட்டு இருக்கு. நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். எங்களுக்கான தட்டு வந்துருச்சு. ஒவ்வொரு ஊரில் ஒரு தட்டு இந்தாங்க. நீ உங்கள் உங்கள் தட்டு எடுங்க. எவ்வளோ அழகாக கேட்குறாங்க. என்ன வேணும்னாலும் சொல்லுங்கள், எக்ஸ்ட்ரா ஐட்டங்கள் இருக்குது, உங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க. எந்த ஊராக இருந்தாலும் அந்த மரியாதை கண்ணியம். ஓகே சரி ரைட்டு, இதை பார்த்துக்கோங்க. சாம்பார் பொங்கல். இது என்னது? அது என்ன இது? இப்போ இது தர்பூசணி. தர்பூசணி தர்பூசணி பழம். இது என்ன சீவலா? இது இது கான்ஸ் எனக்கு. பரவாயில்ல எடுங்க. அப்படியே கொஞ்சோன்னு அது வெள்ளையா எனக்கு ஓரமா இருக்கு. அது என்னது? ஓ, அது வெண்ணெய், அது பட்டர், அது இட்லிக்கு வேணாம், ஜாமு வேணாம். அப்படியே கொஞ்சம் தள்ளி வாங்க, சட்னி ஊற்றுங்க. ஓகேவா? இதுலேயே ஊற்ற வேண்டியது தானே? அதில் இப்போ ஊர் இருக்கும்ல, இதுலாம் வெரைட்டி சர்வீஸாக காமிக்கலாம். சரி ஊற்றுங்க. ரைட். இது தக்காளி சட்னி. ஆ ரைட்டு. ஓகேவா? சாம்பார். சாம்பார் சாம்பார் சாம்பார்லாம் காயோட மதுரை மாதிரியே இருக்குது பார்த்தீங்களாப்பா. ஆ சூப்பர். ரைட்டு. சாப்பிட்டு பார்த்து கொஞ்சம் தள்ளி போங்க. அதில் கொஞ்சோன்னு வைங்க. ஓகேவா? ஆ அவ்வளோதான் இருக்குது, மொத்தமே அரைக்குல தான் இருக்கும் போலையா. எல்லாத்தையும் வச்சிடலாமா? நீங்கள் அவ்வளோ சாப்பிட போகிறீங்க. சரி பசியில் இருக்கேன். வேறு என்ன? அவ்வளோதான். இந்த இதில் இதில் ஒரு ரெண்டு எடுத்து வைங்க. வேணுமா? வைங்க வைங்க வைங்க, சாப்பிட்றேன். சிங்கம் கூப்பிடுச்சுடா. ஐயப்பா சிங்கம் கூப்பிடுச்சுடா. ஆமாடா ஆமாடா. வேறு என்ன? அவ்வளோதான். அதில் ரெண்டு வைங்க. இது வேணுமா? ஆ வைங்க. என்னென்ன விளம்பரங்கள் பாருங்கப்பா. சரி ரைட்டு. ஆ ரைட்டு. இப்படியே வாங்க. நான் இங்கே உட்காந்துக்கிறவா? நான் சப்ளை இறங்கிட்டேன். ஆ ரைட்டு. சாப்பிடுங்க. எப்படி இருக்கு டேஸ்ட் பார்த்து சொல்லுங்க. இருங்கப்பா, எங்களுக்கு வேண்டியது எடுத்துட்டு வரோம். ஆ நீங்கள் போங்க, எடுத்துகிட்டு வாங்க போங்க. இப்போ நான் எனக்கு வந்து எல்லாம் வந்துருச்சுப்பா சாப்பாடு. பார்த்துக்குங்க. மாமாவுக்கு வர்றா அப்படின்னு வாருங்கடா. ஆ புல்லன் புல்லு. உங்கள் அத்தைக்கு வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அத்தை நல்லா இருக்கடா தம்பியிலா டிஷர்ட்டு. ஆமாம் டிஷர்ட்டு. ஒரு நிமிஷம் இருங்க. சிங்கப்பெண் சூர்யா தான் கூப்பிட்றாங்க, பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆ சொல்லுமா. எதுக்கு எதுக்கு? வெளியே தான் இருக்கேன், டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். டிஃபன் டிஃபன் காம்ப்ளிமெண்ட் டிஃபன். ஆ காமெடி தான் அது. சரி இரு, நான் வரேன். ஒரு நிமிஷம் இரு. வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் பா, இருப்பா வரேன். வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் பா. அப்பா நல்ல அப்பா. சரி இப்போ நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்டு என்ன உனக்கு என்ன? ஒன்றுமே இல்லை. என்ன எனக்கு வந்து தட்டு பூரா இவ்வளோ தான் வச்சுருக்கீங்க எனக்கு? அவ்வளோதாங்க. இவங்களுக்கு பாருங்கள், ரெண்டே ரெண்டு இட்லி தான்ப்பா. உங்கள் அத்தை இவ்வளோ தான்ப்பா சாப்பிடும். நான் பாருங்கள், எனக்கு வந்து ஒரு பகட்டகையாக இருக்குது. என்ன செம்ம டேஸ்ட்டுப்பா, வேறு லெவல். சாப்பிடுங்க. சரி ரைட்டு. இவங்களும் சாப்பிடுவாங்க, நானும் சாப்பிட்றேன். சாப்பிட்டுக்கிட்டே நான் எப்படி இப்போ எனக்கு தோசை கேட்டேனே, நான் தோசை கேட்டேனே. தோசை எப்போ வரும்? ஆ சொல்லுவோமா? ஆமாம். தோசை தோசை கொடுங்க. ஒரு தோசை ஆம்லேட்டு வேணாம். ஆம்லேட் வேணாம். காலையில் எனக்கு ஆம்லேட் சாப்பிடக்கூடாது. ம்
அப்படியே கிளம்புவோமா அப்படியே கொடுத்துரு ஒரு நாள் இருந்தோம்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் ஏன் கட்டப்பை கறிக்கு கறியே போயிடும் இன்னும் ஒரு நாள் இருக்க போறான் போன் வர வர நீங்க கஷ்டப்பட்டு கிளம்ப மாட்டேன் தாங்கிக்க முடியல ஆனா நல்லபடியா மதுரைக்கு போய் சேருங்க சரி அவ்வளவுதான் இல்லப்பா என்ன சொல்றேன் முருங்காகிறது நான் என்ன சொல்றேன் என்னைய டார்ச்சர் கொடுக்காம இருந்தால் அமைதியா இருந்தால் நானா வறுமை அதை விட்டுட்டு எனக்கு பூனை போட்டு பூனை போட்டு மைனா பட கதாநாயகி மாதிரி எப்போ வர கேட்டா நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் நிரந்தரமா அந்த செட்டில் ஆயிடுவேன் உண்மையிலேயே ஹீரோ ஹீரோயின் வில்லி இருந்தா தாங்க படம் சூடு பிடிக்கும் அதான் ஏற்கனவே செட்டப் கிளவி வில்லி இருக்கேன் அது ஒரு வில்லி வில்லிக்கு ஒரு வில்லி ஓ அவர் ரீமா சென்னப்பா மன்மதன் படத்தில் வர்ற மாதிரி எப்பயுமே என் நினைப்புலையே தான் இருக்கணும் என்னையவே நினச்சிக்கிட்டு தான் தூங்கணும் என்னையை நினச்சிக்கிட்டே சாப்பிடணும் எந்திரிச்சேனா நைட்டு தூங்கல என்னை நினச்சிக்கிட்டே இருக்கணும் சொல்லுவாங்களோ வாசனம் அதுதான் அப்படி சூர்யா அப்பா எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா நான் பார்ப்பேன் ஒரு அளவு தான் உலகத்தில் நான் எப்படியோ பார்த்துருக்கேன்ப்பா இப்படி பார்க்கலப்பா இதுதான்ப்பா ரொம்ப தீவிரமான காதல் எது முரட்டு காதல் ஒருத்தவங்க இதில் உண்மையான அன்பு வச்சுருக்கோம்னா அவங்கள எல்லா விதத்துலேயும் விட்டு கொடுத்துருந்தா தான் அது அன்பு இப்படி உட்காந்து டார்ச்சர் கொடுத்தா இது பேர் அன்பா சைக்கோத்தனம் உன் நினப்பில் அது டார்ச்சர் எங்கள் இதில் அது வந்து முரட்டு லவ் அப்படியா ஆமாம் அதனால தான் அவ்வளோ தூரம் இருக்கோம் நாங்கள் சரியா ஓகே நட்புகளே நான் அப்படியே கிளம்புறேன் ரூமை வெக்கேட் பண்ண போகிறோம் இல்லையா இருப்போம்மா இன்றைக்கி இருந்துட்டு சுற்றி பார்த்துட்டு நாளைக்கு போகலாமா நீங்கள் யாரை விட்டு இருக்கீங்களோ இல்லையோ என்னால் செல்லப்பட்டு யார் என்னை விட்டுட்டு இருக்க முடியாது ஓ அவனுக்காக நான் மெயினாக கிளம்புறது அவங்க ஆரியனுக்காக கிளம்பணுங்கிறாங்க நானும் அதோட சரி ரைட்டு அப்படியே கிளம்புறேன் யாருக்காக கிளம்புறீங்க நானும் ஆரியனுக்காக தான் கிளம்புறேன் ஒருத்தருன்னு முழிக்கக்கூடாது நான் வந்து யாழங்க ஏன் ஆளை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி யாழங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சாப்பிட்டு அப்படியே கிளம்புறோம் நாங்கள் ரைட்டு ஓகேவா சரி எல்லாருக்கும் ஒரு வாய் ஆ எல்லோரும் சாப்பிட்டுக்கங்க குட்டி சூர்யா குட்டி ஆ வாங்க ஏ கட்டப்பை ஆ வாங்க ஏ தங்கப்பிள்ளை ஆ வாங்க பாரதி டோனி பேபி எல்லாருக்கும் சரி ஓகே நட்புகளே கிளம்பிட்டு கூப்பிட்றோம் ஓகே பாய்